ரஜினியின் நூற்று அறுபத்தி படத்தை நெல்சன் திலீப் குமார் இருக்காரு அறிவிப்பு வெளியாகிடுச்சு ஆனா சமீபத்துல வெளியான விஜயின் பீஸ்ட் படம் கடும் விமர்சனங்களை சந்திச்சது மீது ரஜினி அதிருப்தியில இருக்கிறதாகவும் நெல்சன் மாற்றப்படலாம் செய்திகள் பரவிச்சு ஆனா அது உண்மை இல்லை ஜூலை முதல் படப்பிடிப்பை துவங்க இருக்காங்க நடிகை சமந்தா டாட்டு குத்திக்கிறதுல ஆர்வமிக்கவங்க மாஜி கணவர் நாக சைதன்யாவை காதலிச்ச சமயத்துல அவரோட பெயர் உட்பட உடம்புல ஓரிரு இரு டேட்டுக்களை போட்டிருந்தாங்க இந்த நிலையில ரசிகர்களோட சமந்தா உரையாடினாங்க அப்போ ஒருத்தர் கேட்டாரு எந்த மாதிரியான டேட்டு குத்த நீங்க விரும்புறீங்க அப்படின்னு அதுக்கு சமந்தா சொன்னாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட இளமை காலத்துல ஒருபோதும் டேட்டு குத்திக்க கூடாது அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மலையாளத்துல பல படங்கள்ல வில்லனா மிரட்டியவர் பாபு ஆண்டனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சில் இவர் ஹீரோவா நடித்த மலையாள படம் சந்தா இந்த படத்தின் இரண்டாம் பாகம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழிச்சு இப்போ உருவாகுது இவரே ஹீரோவா நடிக்க முதல் பாகத்தை இயக்க இயக்குனர் சுனில் இயக்க இருக்கார் படத்திற்கான ஆரம்பகட்ட பணிகளில் இயக்குனரோட பிஸியாக இருக்காரு பாபு ஆண்டனி ஆர் 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 படத்தின் மூலம் தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் இந்தியா முழுக்க பிரபலமான நடிகராகிட்டார் இதனால அவரோட அடுத்த படமான முப்பதாவது படத்தை பான் இந்தியா படமாக உருவாக்க இருக்காங்க கொரட்டாலா சிவா இயக்கிற இந்த படம் அதிரடி ஆக்ஷன் படமா உருவாகுது அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் விதமாக பான் இந்தியா படத்திற்கான கதை உருவாகி இருக்கிறதா இயக்குனர் கூறியிருக்காரு சுமந்த் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் அசோக் செல்வன் பிரியா பவானி சங்கர் நடிப்புல உருவாகி இருக்க படம் ஹாஸ்டல் ரொமான்ஸோட காமெடி கலந்த படமாக தயாராகியிருக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டுல படம் வெளியாக இருக்கு இது ஒரு சிம்பிளான படம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு இயக்குனர் ஹாஸ்டல் படம் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த படமா இருக்கும் பிரதமர் மோடி குறித்து இளையராஜா வெளியிட்ட கருத்து தமிழக அரசியல்ல விவாதத்தை உண்டாக்குச்சு இது பத்தி இயக்குனர் தங்கர் பச்சான் சொல்றாரு இளையராஜா கூறிய கருத்து மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டுல மக்களின் முதன்மையான சிக்கலா கேள்வி எழுப்பவும் போராடவும் வாதங்கள் புரிவதற்கும் வேறு எதுவுமே இங்கே இல்லையா மக்களின் கவனத்தை திசை திருப்பும் அரசியல்வாதிகள் இதே போன்று மக்களின் அன்றாட வாழ்க்கையில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு விலைவாசி எரிபொருள் விலை உயர்வு தொடர் மின்வெட்டு விவசாயிகளின் தீராத சிக்கல்கள் வரி உயர்வு குறித்து இரவும் பகலும் பேசி தீர்வு காண்பீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தங்கர் பச்சா நடிகை காஜல் அகர்வால் ரெண்டாயிரத்தி இருபதுல தொழிலதிபர் கௌதம் கிச்சலுவ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமும் படங்கள்ல நடிச்சாங்க அப்புறம் கர்ப்பமானதால தான் நடிச்சிட்டு வந்த படங்கள்ல இருந்து விளையிட்டாங்க கர்ப்ப அனுபவம் பத்தி தொடர்ந்து சமூக வலைதளத்துல பதிவிட்டுக்கிட்டு வந்தாங்க இந்த நிலையில நேத்து காஜலுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இதை அறிந்த ரசிகர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க